நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது பகை வீடுகள் அப்படிங்கிற தலைப்பில், இந்த பகை வீட்டில் இருக்கின்ற சில நிலைகளில் கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும், பகை வீட்டில் இருந்தால் மட்டுமே அவைகள் பலவீனமானவைகள் அல்ல, ஆயினும் சாதகமற்ற சில விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும், நட்பு வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொன்னால், கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் இல்லையா, அப்படியானால் எப்படிப்பட்ட பகை வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் தங்களுடைய இயல்புக்கு மாறான சில நிலைகளை தரும். பொதுவாகவே பஞ்சாங்கங்களில் சில குழப்ப அமைப்புகள்லாம் போட்டிருப்பாங்க, அப்படிப்பட்ட பகை இப்படிப்பட்ட பகை. ஒரு பஞ்சாங்கத்தில் ஒன்றுக்கு பகை வீடுன்னு போடப்பட்டிருக்கும், இன்னொரு பஞ்சாங்கத்தில் இன்னொரு கிரகத்திற்கு பகைன்னு போடப்பட்டிருக்கும். முரணான சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்றாற் போல அல்லது உங்களுடைய குருவின் அனுபவம்னு சொல்லுவேன். இப்போ என்ன நானாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கின்ற சில நிலைகளை தான் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக கன்னியில் குருவுக்கு பகை பகை இல்லை, இது போன்ற சில நிலைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கின்றன. கிரகங்கள் நட்புக்கு கீழே இருக்கின்ற ஒரு நிலைமை நல்ல ஒரு நிலைமை அல்ல, அதனுடைய தசை அமைப்புகளில் அது நல்ல பலன்களை செய்யாது. பகை வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக அது கெடுதல்களை சாதகமற்ற பலன்களை செய்யாது. ஆயினும் சாதகமற்ற கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் எவ்வாறு ஒரு கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த பகை வீடு, அதனை அடுத்த நீச்ச வீடு. குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுரு என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குருவும் சுக்கிரனும் தேவகுரு அசுரகுருன்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குருவுக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு குரு பகை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு மரபு ரீதியிலான அமைப்பாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது, நம்ம மனசுலையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் பகை நட்பு ரீதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு குரு பகை அல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் வருவார். இந்த பகை வீடுகள் அப்படிங்கிறதுல அறிவிக்கப்பட்ட எதிரிகளுடைய பகைத்தன்மையை தான் நீங்கள் வந்து ஒரு தெளிவாக பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, நிச்சயமாக மனம் போன போக்கில் நீங்கள் வந்து குருவுக்கு சுக்கரன் தான் பகை, அப்போ அந்த சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல பலன்களை, குருவோ அல்லது குருவின் வீடுகளில் இருக்கின்ற சுக்கரனோ நல்ல பலன்களை தராது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அதற்கு மாறாக இயல்புக்கு மாறாக அங்கே அந்த கிரகம் நல்ல பலனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். மகர லக்னம். எட்டாம் அதிபதியாகிய சூரியன் பகைவர். ஒரு லக்னத்திற்கு பகை கிரகம், மகர லக்னத்திற்கு பகை கிரகம் இவராக வந்துடுவார், சூரியனாக வந்து விடுவார். இதே சூரியன் எட்டாம் வீட்டை பார்த்த தொடர்பு கொண்ட நிலைமையில இரண்டாம் வீட்டில் கும்பத்தில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். எட்டாம் வீட்டை பார்க்கின்ற அமைப்பில் அவருக்கு ஆகாத அமைப்பான கும்ப வீடு பகை வீடு இல்லையா, சூரியனுக்கும் சனிக்கும், அதாவது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் தானே தவிர பகை கிரகங்கள் அல்ல.